வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். மும்பையில் வரலாறு காணாத கனமழை. கடந்த திங்கட்கிழமை இரவு முதல் நேற்று இரவு வரை கனத்த மழை கொட்டி தீர்க்கிறது மும்பையில். நேற்று முன்தினம் மாலை வேளையில் நகரில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்துள்ளது. இதனால் மும்பை நகரம் பந்தாடப்பட்டுள்ளது. சில மணி நேரங்களில் சுமார் மணிக்கு 106 கிலோமீட்டர் வேகத்திலும் மற்ற நேரங்களில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாறு காணாத இந்த மழையால் மும்பையே வெள்ளத்தில் மிதந்தது. நேற்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் மும்பை நகரில் 33.1 சென்டிமீட்டர் மழையும் புறநகரில் 16.2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருந்தது. கடந்த 46 ஆண்டுகளில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே நாளில் பதிவான அதிகபட்ச மழை இதுவாகத்தான் இருந்தன. சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழை காரணமாக மும்பை நகரம் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. சூறை காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் 362 மரங்கள் சாய்ந்தன. மரங்கள் விழுந்ததில் ஏராளமான வாகனங்கள் நொறுங்கின. மேலும் பல வாகனங்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்தன. நகரில் 15 இடங்களில் சுவர்கள் இடிந்து விழுந்தன. பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. மரம் சாய்ந்தாலும் நிலச்சரிவு காரணமாகவும் சாலைகள் போர்க்களம் போல காட்சியளித்தன. பல சாலைகள் துண்டிக்கப்பட்டன. மஜித் பந்தர் நகரில் தண்டவாளத்தை சூழ்ந்த வெள்ளத்தில் 2 மின்சார ரயில்கள் சிக்கியதில் 290 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இதுபோல மஜித் பந்தர் மோட்டார் பம்பில் மின்சாரம் தாக்கி ரயில்வே ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் ஒருவர் காயமடைந்தார். மும்பை தவிர தானே, பால்கர், ராய்காட், ரத்னகிரி, கோலப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் பலத்த மழையால் சேதத்தை சந்தித்தன. இப்போது இந்த வீடியோ காட்சிகளில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மும்பையில் புகழ்பெற்ற ஜே ஹாஸ்பிட்டலின் காட்சிகளைத்தான் இங்கு பதிவு செய்திருக்கிறோம். இந்த நிலையில் முதல் மந்திரி உத்தவ் தாக்கரே வெள்ள பாதிப்புகளுடன் உள்ள மீட்பு பணிகளை நேற்று ஆய்வு செய்தார். அவர் வெள்ள பாதிப்புகளை குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர்கள், அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினார். சாய்ந்த மரங்கள் மற்றும் இடிபாடுகளை உடனடியாக அகற்றும்படி உத்தரவிட்டார். மேலும் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதல் மந்திரி அலுவலகம் செய்தி வெளியிட்டது. இதுபோலவே கோலாப்பூர், பஞ்சகங்கா, ரத்னகிரி, கோடாவளி, ராய்காட், குண்டலிகா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அதிகாரிகள் எச்சரிக்கையாக செயல்படவும் முதல் மந்திரி உத்தரவிட்டுள்ளார்.